என்னுடைய புகழ் புகழ் தெரியுமா தெரியாதுங்க எனக்குனாங்க தெரியும் 11 பேரமடத்த பார்த்திவன் என்றால் ஆமா தனி மரியாதை ஓ ஒரு பெருமை ஆமா அழகிலே சிறந்தவன் அடியே ஆமா 32 லட்சணத்தில் இருந்தவனா 32 லட்சணம் பிறந்தவர் ஆமா அப்படி பெருமாடு இந்திரன் சத்தில வாழ்ந்து வந்தோம் இந்திரவரத்தில் வாழ்ந்து வந்தீங்க கண்டா துரியானவன் ஆமா மனதிலே பொறாமை கண்டா பொறாமை கொண்டு வரவேற்றார் தந்தை சொர்க்கச்சாரவேண்டும் என்றால் ஆமாம் யாரும் செய்யாத ராஜசேகத்தை செய்தால் ராஜசுயாக வேலையை செய்தால் ஆரம்பித்தார் ஆமா அனைவருக்கும் லிங்கம் கொடுத்தார் ராஜாத்தி ராஜனும் மன்னர்கள் அன்பும் வந்தாங்க ஆமா துரியன் கூட்டம் வந்தது தருவ ராஜசுயாக செய்தோம் அப்படி செய்கின்ற நேரத்தில் ஆமா துரியன் அவன் என்ன செய்தான் அந்த மண்டபத்தை சுத்தி பார்த்து கொண்டே வந்தான் மண்டபத்தை சுத்தி பார்த்துன்னு வந்தார் அப்படி வருகின்ற நேரத்தில் தவறு கீழே விழுந்துட்டான் தவறு கீழே விழுந்தார் எங்கள் ஐவருக்கு பத்தினா விளங்கக்கூடிய திரௌபதி என்ன செய்தார் என்ன துரியன் விழுந்தது பார்த்து அவள் திருத்தி விட்டார் திருத்தி விட்டார் திருத்தி உடனே இவனுக்கு கோபம் வந்தது இவன் என்ன செய்தார் என்ன நாட்டுக்கு சென்றான் நாங்கள் 5 பேர் பாண்டவர் இல்லவா ஐவரை குறித்து 5 கால் மண்டபம் ஒன்று செய்தான் 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்தாங்க ஏன்னா துரியன் கூட்டம் 100 பேர் நாங்க 5 பேர் ஆமா நாங்க எப்படி வாழறோம் எப்படி உயிர் ஒன்றாக உடல் 5 வாழ்ந்து வரோம் உயிர் ஒன்றாக உடல் 5 வாழ்ந்து வரீங்க ஆமா அண்ணா பேச்சு நாங்க தட்டி பேசதே இல்லை ஆமா இருந்தாலும் இதெல்லாம் இவனுக்கு பொறாம வந்துவர் இவன் சென்றான் எங்கள் ஐவரை குறித்து ஆமா 5 கால் மண்டபம் ஒன்று செய்தான் 5 கால் மண்டபம் ஏற்பாடு செய்தான் அண்ணா வர வைத்தான் அமர வைத்தான் ஜகுனியோடு சூதமாடி நாடு நகர உப்பு சற்றோடு அனைத்து அபகரித்து அனைத்தும் அபகரித்தார் அப்படி அனைத்து அபகரித்து எங்கள் ஐவருக்கு பத்தின விலங்கக்கூடிய சிரித்தால் உள்ள திரௌபதி அவள் சீருகுலின்னு சொல்லிட்டு அவன் தம்பி துச்சாத்திரம் எடுத்து அஸ்தினாபுரம் முழுவதும் அஸ்தினாபுரம் வீதி 366 அடிமையா இருக்கும் போது அவன் எதுவும் செய்ய கூடாது எதுவுமே செய்ய கூடாது பொறுத்திருக்க வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார் ஆமா அப்போது பொறுத்திருந்தோம் அண்ணா பொறுங்க தம்பி சொல்லலன்னு வச்சுக்கோ ஆமா அப்போ இது இளம் பஞ்சானது எப்படி காத்தில் பறக்கிறதோ அத்தமிழ் அப்பவே பறக்க எடுத்திருப்போம் அப்பவே பறக்க எடுத்திருப்பீங்க அண்ணா வார்த்தை கேட்டு மனமேனு இருந்தோம் ஆமா உடனே அவன் என்ன செய்தான் என்ன வஸ்திரத்தை கலந்தான் 12 ஆண்டு வனவாசம் ஐயாவது வாசம் காலத்து கழிக்க முடியாத கட்டளைத்தான் கட்டளையிட்டார் அவன் வாழ்த்து விழாரும் காட்டில் சென்றோம் காலத்து கழித்தோம் ஆமா காட்டிற்கு சென்று காலம் கழித்தீங்க காலத்தை கழித்துக் கொண்டு இருக்கும் போது தோன்றினார் ஆமா எத்தனாவது வனத்துல ஏழாவது வனம் காமிகாரசி வனம் அந்த வனத்துக்கு பேர் ஆமா அப்படி காலத்தை கழித்துக் கொண்டு போது வேதவியாசர் தோன்றினார் அடிபணிந்து எங்கள் குறையெல்லாம் அவர் இடத்தில் முறையிட்ட பிறகு அவர் என்ன தெரிவித்தார் என்ன பாண்டு மந்திரிகளே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் துரியன் கூட்டத்தை வெல்வதற்கு அதுக்கு ஆயுதம் வேணும் ஆயுதம் வேண்டும் அந்த ஆயுதம் எங்க இருக்கு எங்கே எத்தனை ஆயுதம் இது ஆமா பால ஆயுதம் இது சூழ ஆயுதம் இது ஆமா ஆனா அது முக்கியமான ஆயுதம் யார் இடத்தில் இருக்கிறது யார் இடத்திலே இடத்தில் இருக்கிறது அது என்ன ஆயுதம் பாசு பதாத்திரம் என்ற ஆயுதம் பாசு பதாத்திரம் ஆமா அந்த ஆயுதத்தை நீங்கள் சென்று பெற்றுக் கொண்டு வந்தால் துரியன் கொடுத்தது சுலமா வெள்ளலாம் சொல்லிட்டாரு அண்ணா என்ன கேக்குறாரு என்ன நாங்க பாண்டு மந்திர 5 பேர் இருக்கிறோம் 5 பேர் இந்த 5 பேர்ல தர்ம அண்ணா கேக்குறாரு ஆமா நான் போய் வர முடியுமா வர முடியாது அப்படின்னு அவரு கேக்குறாரு உன்னால் முடியாது முடியாது
இந்த நேரத்துல நம்மள ஏன் சொல்ல போறாங்கன்னு. ஆமா நான் சிவனா நினைக்கிறேன். பீமா அண்ணா தெரிவித்தார் என்ன, நான் போய் வர்றேன். நான் போய் வர்றேன். ரகுல சகாதேவி தெரிவித்தார் உங்களை எல்லாம் முடியாது. இதுல கேட்காத ஆளு யாரு, நான் மட்டும்தான். நீங்க ஒரு ஆள் தான். ஏன் சிவபெருமானை பாக்கணும்னா சுத்தமா இருக்கணும். ஆமா தப செய்யணும். ஒரு பாருங்க கல்லின் மீது சாலி போட்டு மூடி வைத்தாரதோ அது ஆனா பெண்ணு சாலி தூக்கிட்டு பாக்குறாள். ஓ சாலி தெரிந்து பாப்பீங்க. நமக்கு பெண்ணாவது கொஞ்சம் அதிகமா உண்டு. ஆமா நினைத்து நமச்சிவாயமாக நமச்சிவாய நமக அப்படி என்று சிவனையே நினைத்து குறித்து தப செய்கின்றேன். போகும்போது எவ்வளவு இடர் எல்லாம் வந்தது. அப்படி வந்தாலும் கைலாச்சென்று செப்பூசி நாட்டின அந்த செப்பூசி மீது எழுந்து மணி நின்று ஊன்றி அதன் மீது வலது பார்த்து வைத்து தப செய்தேன். அப்படி தப செய்கின்ற நேரத்தில் சிவபெருமான் என்னுடைய தபத்தை மெச்சினார். தபத்தை கண்டு அவர் எப்படி வந்து காட்சி கொடுத்தார், வேடுவராக வந்து காட்சி கொடுத்தார். வேடுவராக வந்தது சிவபெருமான் எனக்கு தெரியாது. அவர் அடித்தேன், உடைத்தேன், என்னில் வில்லலால் மண்டையை பிளகு செய்தீங்க. அவ்வளவு மனப்படுத்தி எனக்கு காட்சி கொடுத்தார். அடி பணிந்தேன். அவர் கரத்தில் இருக்கக்கூடிய பாசு பதத்தை பெற்றுக்கொண்டு திரு நேரத்தில் என்னுடைய தந்தையா தெரியுமா யார், பொன்னுள்ள தாண்டு வரக்கூடிய தேவேந்திர மன்னர். தேவேந்திர மன்னர் தந்தை, உங்கள் தந்தை. தந்தை பாகவும் ஒரு ஆவல் ஆளு சென்று பொண்ணுலகம் தந்தையை பார்த்தேன். ஆமா அப்படி தந்தையை பார்க்கும் போது தந்தை முகமானது சோர்வு அடைந்திருக்கிறது, சோர்வியா இருக்கிறது. பொண்ணுலத்து வேண்டேந்திர என்னுடைய தலைவர், இவர் முகமே என்ன மட்டும் சோர்ந்திருக்கு அப்படி என்று தந்தையே உன்னுடைய முகமானது சோர்வு அடைந்திருக்கிறது, அது என்ன காரணம், என்ன காரணம் அப்படி என்று கேட்டேன். ஆமா அதில் சொன்னார், மகனே பார்த்தீவா மூணரை கோடி அவுணர்கள் என்னோடு யுத்தம் செய்கின்றார். யுத்தம் செய்கின்றார், யுத்தம் செய்கின்றேன், என்னால் வெல்ல முடியல அப்படின்னு சொன்னார். அப்பா இந்த மகன் இருக்கும் போது நீங்கள் யுத்தம் செய்யலாமா, எனக்கு விடை கொடுங்கள், எனக்கு விடை கொடுங்கள். அந்த 3.5 கோடி அவுணரை அவுணர்கள் கொண்டு விட்டு வருகிறேன் அப்படின்னு விடை கேட்டேன். விடை கேட்டீங்க. உடனே மகனே வெற்றியோடு வர வேண்டும் என்று தெரிவித்தார். ஆமா விடை பெற்று கொண்டு வேகமாக சென்று அண்ணனோடு 3.5 கோடி அவனோடு யுத்தம் செய்கின்ற என்னோடு செய்யறாங்க.
இந்த 3.5 கோடி அவனரும் அவனரும் என்ன பேசுறாங்க என்ன பார்த்திபன் பில்லில சிறந்தவன் வீரத்தில மிகுந்தவன் மிகுந்தவன் ஆண் தன்மை உள்ளவன் ஆனா பழந்து ஓடுகின்றாரு நம் 3.5 கோடி அவனரை பார்த்து பழந்து ஓடுறானே இவனா ஒரு வீரத்தில சிறந்தவன் இவனா ஒரு வில்லில மிகுந்தவன் அப்படி என்று பார்க்கின்றார்கள் ஆமா ஒரே முகமா பாக்குறாங்க ஒரு ஒரு முகமா இருக்காங்க 3.5 கோடி அவனரும் நான் பயந்து வரணும் ஓடி சென்று நின்ற அப்படி நின்று 3.5 கோடி அவனரும் ஒரே முகமா பார்த்து என்னுடைய பானத்தை விடுத்து உங்கள் பானத்தை விட்டு விடுறியே அப்படி பானத்தை விட்டு உடனே 3.5 கோடி அவனரும் தந்தை பார்த்து சென்றேன் தந்தையே 3.5 கோடி அவனரை கொன்று விட்டு ஒரே கனையினால் ஆமா அப்படின்னு தெரிவித்தேன் அப்படி 3.5 கோடி அவனரை நான் ஒரு ஆள் ஒரு கனையில கொன்றேன்னா ஆமா எவ்வளவு சந்தோஷப்படுவார் எவ்வளவு சாமர்த்தியங்க ஆமா உடனே சந்தோஷ தந்தை மனது சந்தோஷம் அடைந்து அவர் என்ன செய்யறார் என்ன அந்த பொன்னுலகத்தை அவள் ஆளுகின்றார் அல்லவா அந்த சிம்மாசனத்தில் அமர வைத்து என்னை முகத்து நேர ஆட்சி புரிய வைத்தார் அரசாட்சி செய்தீங்க அப்படி ஆட்சி புரிய வைத்தார் பொற்கிணத்திலே பால் கொடுத்தார் அதனால் புசித்து புசித்து பெருமை பத்தியா ஆமாங்க யாருக்குன்னா வருமா அந்த பெருமை உடனே அமர வைத்தார் அந்த இடத்திலே ரம்பை ஊர்வசி மேலாக திலோத்தமை நாட்டியம் ஆடினார் ஆடுகின்றார் பார்க்கும் போது மகிழ்ச்சியா இருந்தது ஆமா உடனே தந்தையே நானும் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது நான் சென்று வருகிறேன் அப்படின்னு தந்தை இடத்துல தெரிவித்தேன் தந்தை இடத்துல தெரிவித்தீங்க மகனே இன்று நீ போக வேண்டாம் போக வேண்டாம் பொய்தோ சாந்தி விட்டது இன்று தங்கி நாளை செல்லலாம் அப்படின்னு தெரிவித்தார் அப்படி தெரிவித்தார் தந்தை வார்த்தை கேட்காம இருக்க முடியுமா முடியாதுங்க உடனே என்ன செய்தேன் தந்தை வார்த்தை கேட்டு போதனை புசித்தேன் ஒரு அறையில தங்கினேன் ஆமா அறை என்றா விடுதின்னு சொல்லலாம் விடுதி அப்படி விடுதியில நான் உறங்கி கொண்டிருக்கும் போது ஒருவர் வருகிறால் கதவு தட்டா ஆமா நாதா நாதா ஏங்க ஏந்திருங்க ஆமா அப்படின்னு கதவு தட்டா யார் அது என்னடா நாதான் கேக்குறது நம்ம மனைவி மட்டும்தான் ஆமா ஆனா பொண்ணுலகத்துல யாரோ ஒருவர் வந்து நாயகா கதை தர அப்படின்னு சொல்றாருன்னா யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கதை தாளிட்டு தந்தேன் ஆமா தந்தா மனப்பொருந்து கோலத்தோடு ஆமா யார் நிக்கிறது யார் ஊர்வசி அம்மா நிக்கிறாங்க ஊர்வசி அம்மையார் நிக்கிறாங்க அந்த ஊர்வசி வந்து நிக்கிறான் ஏன் அம்மா இந்த நேரத்துல வந்து கதை தட்டுன்னு கேக்குறேன் கேக்குறீங்க உன்னை பார்த்தால் எனக்கு மிகவும் ஆசை வந்து விட்டது மிகவும் ஆசை வந்து விட்டது என்ன வந்து நீங்க சேரணும் என்ன கட்டி அணிஞ்சு எனக்கு ஒரு முத்தம் விடுவணும் அப்படின்னு கேக்குறேன் ஆமா நீங்க என்ன சேரணும் ஆமா அப்படின்னு நான் உடனே நான் என்ன செய்யணும் என்ன மறுத்து விட்டேன் மறுத்துட்டீங்க இல்ல எங்க பார்த்தாலும் பொண்ணு வச்சுக்கிற பொண்ணு வச்சுக்கிறேன்றீங்க 9 மனைவின்றீங்க அவங்களே வேணாண்டீங்க 9 மனைவி உனக்கு எனக்கு எத்தனையே 9 மனைவி நீ கேக்குற அப்படின்னு 9 மனைவி உனக்கு மகாராஜா அதெல்லாம் விட்டு இன்னும் ஒரு ஒரு பெண்ணு வந்து பாக்குது அப்படின்னு கேக்குறியா அதெல்லாம் என்னுடைய அதிர்ஷ்டம்டா அதிர்ஷ்டமா அழகுங்க அழகு இந்த அழகை பார்த்த உடனே மயங்கிடுறாங்க ஆமா அடப்போ இவர் அம்மா கை தட்டுது சரி விடுங்க இருக்கட்டும் கை தட்டணும் அவ்வளோ அழகா இல்லையா நானு அப்படி ஊர்வசி அம்மா மயங்கணும்னே ஆமா நான் மறுத்துட்டேன் மறுத்துட்டீங்க அம்மா நில் நில் என்னுடைய தந்தை இடத்தில் ரம்பை ஊர்வசி மேலாக திலோத்தமை ஆமா 4 பேர் நீங்க நாட்டியாரீங்கன்னா ஒரு விதத்துல எனக்கு என்ன முறை ஓ பாட்டு முறை ஆகலாம் ஆமா உங்க தந்தைக்கு தாய் என்றால் ஆமா உங்களுக்கு பாட்டு முறை பாட்டு முறை ஆகலாம் ஆனால் உன்னை நான் சேர முடியாது ஆமா உங்களை என்ன மறுத்து விட்டேன் ஓ உங்களை நான் சேரக்கூடாது போவாங்கன்னு மறுத்துட்டீங்க நான் மறுத்த உடனே அந்த அம்மாவுக்கு கோபம் வந்தது ஆமா அர்ஜுனா
என்ன பார்த்தால் எப்படி பேசுவார்கள், அவமானமா இருக்குமே அப்படி சொல்லிட்டு கதவு தாளிட்ட உள்ள அறையிலே இருக்கிற உடனே நடந்தது மொத்தம் சொன்னீங்க. சொன்ன உடனே ஊராட்சி கூட்டா கூட்டா ஊராட்சி என்னுடைய மகளை உருவம் மறந்து விடும். ஆமா, நான் கொடுத்த சாபம் கொடுத்து ஆனால் இந்த பார்த்திபன் எப்பொழுது நினைக்கின்றாரோ அப்பொழுது இந்த உருவம் வந்துவிடும், இந்த உருவம் வந்துவிடும். உடனே நாடு சென்றோம். எங்க நாடு, எங்க நாங்க தங்கி இருக்கின்றோம்,
உபலாவி என்று சொல்லக்கூடிய பட்டணத்துல தங்கியிருந்தோம். அப்படி தங்கி இருக்கும் போது அண்ணா என்ன தெரிவித்தார்? என்ன மாமா தானித்தார் அவர் வந்தார். எங்க நாடு துரியம் கிட்ட இருக்குது, நீங்க சென்று நாடு கேட்டு வாங்கிடுவாங்க. இவர் சென்றார். ஆமா சண்டைக்கு கை தட்டின நாள் முதல் நேற்று வரையிலும் பன்னெண்டு நாள் யுத்தங்க. நேற்று பன்னெண்டு நாள் நாளாக யுத்தம் நடந்து வருகிறது துரியன் கூட்டத்துக்கு எங்களுக்கும். ஆமா, இந்த பன்னெண்டு நாளாக யாருக்கு ஜெயம் யாருக்கு அபஜயம்? உங்களுக்கே ஜெயம் அவருக்கு தோல்விங்க. உங்களுக்கே ஜெயம் அவருக்கு தோல்வி. என்னுடைய மாமா கண்ணபிரான் அருள்னால் எங்களுக்கு ஜெயம். ஆமா, துரியன் கூட்டத்துக்கு தோல்வி தோல்வி. ஆனால் நேற்று பன்னெண்டாம் நாள் யுத்தத்திலே ஆமாம் என்ன நடந்து தெரியுமா? என்ன துரோணாச்சாரியா இருக்கிறார் பத்தியா, 105 பேர் வில்குரு அவரு. ஆமா, அப்படி 105 பேர் வில்குரு. துரியன் கூட்டம் 100 எங்களுக்கு, நாங்க 5. ஆமா, எங்க 5 பேர் வில்குரா இருக்காரு. ஆனா அவர் யார் பக்கம் இருக்காரு? யார் பக்கம்? துரியன் பக்கம் தான். அவர் பக்கம் தான். நேற்று பன்னெண்டாம் நாள் யுத்தத்திலே அங்கு போயதுல என்ன தவறு செய்தார்? என்ன விருது கூறினார்? 14 யுத்தத்திலே 13 நாள் யுத்தத்திலே தருமனை தேர் ரது கம்பத்தில் கட்டி கொண்டு வருவன் என்று துரியன் எடுத்து தமது விருது கூறி இருக்கின்றார். விருது கூறுகின்றார். அப்படி விருது கூறிவிட்டார். எப்படி ஆகணும்? என்னுடைய அண்ணனை தருமண்ணாவை அவர் கொண்டு போயிடுவார் என்று எனக்கு தோணுகிறது. ஆமா, ஆனால் என்னுடைய அண்ணனை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய அண்ணா எங்க பக்கத்தில் இருக்க வேண்டும். ஆமா, என்னுடைய அண்ணா விட்டு விட்டால் ஒண்ணுமே முடியாதுங்க. ஒண்ணு முடியாது, இருப்பது ஒரு உயிரா இந்த உடலுங்க. ஆமா, என்ன பண்றது? என்றைக்காவது இருந்தாலும் அந்த துரியன் கூட்டத்து வெளியே என்று ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இன்று தினம் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் எங்களை காக்கவும் சேர்க்கவும் என்னுடைய மாமா கண்ணபிரா இருக்கின்றாரா? ஆமா, அவரை தானித்தால் வரப்போகின்றார். வருவார், யோசனை சொல்ல போறாரு. தானிக்கலாமா? ஆகட்டுங்க. Yeah.
வந்து நமஸ்காரங்க. ஆதிராதன் இல்லையா வந்திருக்க வேண்டும். அப்படியாகட்டுங்க. ஆமா. என்னுடைய பெயரே உச்சரித்துக் கொண்டு கோவிந்தா கோவிந்தா பஜகோவிந்தா கோவிந்தா என்று. ஆமாங்க. கரத்திலே ஏதோ கொண்டு வந்திருக்கா போது உண்டிய உண்டி உண்டி மேல தொண்டி. அது என்ன தொண்டி தொண்டிங்க பைசா போறதுக்கு பகவானுக்கு கட்டியா திருவாதிர பெருமையா. ஓ எனக்காக செலுத்த வேண்டும் என்று கொண்டு வந்தாயோ. ஆமாங்க. உன் பக்தியை கண்டு வச்சுதான் உன் காதுகளை ஏற்றுக்கொண்டேன். அப்படியாக இருந்தாலும் இந்த உலகத்தில் பத்தாவதாரனாக பிறந்து பிறந்து இந்த கோபத்தை கௌரவர்களை ஒழிக்க ஒழிக்க பாண்டவர்களுக்கு சகோதரனாகவும் கோபால கண்ணனா பிறந்திருக்கின்றேன். பிறந்து பெருமையோடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். இதுவரைக்கும் இருந்தால் இப்போது ஏன் வந்தே தெரியுமா? பாண்டவர்களுக்கும் துரியாதனாதிகளுக்கும் யுத்தம் ஏற்பட்டு நேற்று வரையிலும் 12 நாளா யுத்தம் நடந்தது. நேற்று வரை 12 நாட்கள் யுத்தம். அந்த 12 நாள் யுத்தத்திலே பாண்டவர்களுக்கு ஜெயம் பாண்டவர்களுக்கு ஜெயம் துரியனுக்கு அபஜயமா நடந்து கொண்டு வருகிறது. ஆமா. அவனுக்கு இப்போது என்ன எப்படி இருக்கு? எப்படி வேதனை ஆரம்பித்துவிட்டது. ஆமா. அதனால் அவன் வேதனை படுத்தாலும் ஆனால் இன்றைய தினம் நான் ஏன் வந்தேன்? அர்ஜுனன் இன்றைய தினம் 11 நாள் யுத்தம் நடக்க வேண்டுமே ஒன்று புரியாமல் அவன் மதிமயங்கி என்னை தியானித்திருக்கின்றான். அதனால் இப்போதை சென்று அர்ஜுனை காண வேண்டும். ஆமா. புறப்படலாம். புறப்படுங்கள். Oh!
எதற்காக தானத்தை தெரியுமா? ஏ தானிதாய், நேத்து 12வது நாள் யுத்தத்திலே துரோணாச்சாரியார் விருது கூறியிருக்கின்றார். எந்த நாளுக்கு? அந்தி பொய்திலே. அந்தி பொய்தா என்ன விருது கூறினார்? என்னவென்று தேர் ரது கம்பத்திலே தருமனை கட்டி கொண்டு போவேன் என்று கொண்டு போய் அஸ்தினாபுரத்திலே துரியன் முன்ன விடுவேன் என்று விருது கூறியிருக்கின்றார். நாளைய 13வது நாள் யுத்தத்திலே பாண்டவரில் மூத்தவராக விளையக்கூடிய தருமனை எனது தேர் ரதத்திலே கட்டி வந்து உன் முன்னாடி உன் அவையில விடுவே தெரியாதா என்று விருது கூறினார் அந்தி போயிலே துரோணர். நேற்று அந்தி போயில விருது கூட்டிவிட்டார் துரோணர். ஆனால் என்னுடைய அண்ணனை காப்பாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் ஒன்றே புரியவில்லை. அதற்காகத்தான் உன்னை தானித்தேன். வந்தார் அண்ணாவை கட்டி கொண்டு போயிடுவார், எப்படி காப்பாற்றுவது ஒன்றே தெரியவில்லையே. மாமா வைக்கிறாரு கேட்கிறாயோ? ஆமா, காவால படுறாரு, காவால படுறாரு. காவலை படுறாரு. ஏனென்றால் தமையன் வந்து தந்தைக்கு உகந்தவர். இவ்வளவு நாளா காப்பாத்திலேயே இன்னைக்கு அண்ணனை காப்பாத்தணும். ஆமா, துரோணர் வந்து என்ன செய்வது என்று புரியாமல் ஏன் தானித்து வர ஒரு சாதாரண சமையலே துரோணாச்சாரி குருவாச்சு எங்கள் மூத்தி ஐவருக்கும் மூத்தி ஐவருக்கும் விழுக்குரு. ஆமா, எங்களுக்கெல்லாம் வித்தை கடுத்து கொடுத்தவர் அவர் தான். ஆனால் அவரே விருது கூறி இருக்கின்றால் எப்படி ஆகிய வந்து வருவார்? என்னுடைய அண்ணனை ரதகமத்தில கட்டி போயிடுவார். கவலைப்படாதே, நம்பினார் கெடுவதில்லை, நான்கு வரை தீர்ப்பு என்று இருப்பார்கள். எந்த நேரம் பார்த்தாலும் எப்போது பார்த்தாலும் என்னையும் என்னையே துதிக்கின்றீர் அல்லவா? ஆனா உன்னேதான் நினைத்திருக்கின்றோம் மாமா. ஆனால் இன்றைய தினம் என்னை அழைத்தால் அண்ணாவை காப்பாற்ற ஏதாக வழிமாற்றும் மைத்துனர் உரைப்பார் என்று என்னை தானித்து இப்போது கேட்கின்றாய் அல்லவா? உண்மைதான். அதற்குண்டான வழிமாற்றம் நான் உரைக்கிறேன். என்ன? அண்ணாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த பாரி கூடாதே நடு மத்தியத்தில் அவரை வைத்து நடு மத்தியில அமர வைத்து என்னுடைய அண்ணாவை கொண்டு வந்து அமர வைத்து தர்மராஜாவை நடு மத்தியில அமர வைத்து தர்மர்பாக நீங்கள் தமிழ்கவிமா நால்வருக்கு நான்கு பேர் இருக்கின்றோம். ஆமா, நீங்கள் நால்வரும் நான்கு திசையால கட்டு கோபால நீங்கள் காவல் இருந்தால் அந்த துரோணர் வருவார். ஆமா, நான்கு திசையாக தர்மருடைய தமிழ் நாள்கள் காவல் இருந்தால் கட்டு கோபா நான் ஒன்றும் செய்ய முடியாது. தர்மரை தேர் என்னுடைய அண்ணா பீமண்ணாவும் நானா நகுலா சகாதேவர் நான்கு வரும் நாலு பக்கம் நாலு காவல் இருக்கின்றோம். நீங்க போயிட்டு யாரு பார்த்து செய்யறாங்க? வந்துட்டுமா?
هيا
Hey!
Thank you.
போதே ஓடிவிடு இல்லை என்றால் உன் எவலோகத்தில் சேர்த்துவிடுவேன் அப்படியா Oh, my God.
Oh!